வெளிச்சம் பிரஸ் பண்ணுங்க ஆனந்த வணக்கம் அன்பு வெளிச்சம் தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே சகோதரிகளே உணவே மருந்தாய் தொடர்ந்து பல்வேறு ரகசியங்களை நாம் பார்த்து வருகின்றோம் அதன் ரகசியத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது பெண்களுக்கான மேலும் ஒரு இரகசியம் உலகளவில் பெண்களுக்கு வரக்கூடிய நோய்களில் இறப்பு சார்ந்த நோய்கள் வரக்கூடியது மிக முக்கியமாக மார்பக புற்றுநோய் அந்த நோய் ஏன் வருதுன்னே நிறையா பெண்களுக்கு தெரியறது இல்லை அந்த நோய்க்கு ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸை உங்களுக்காக கொடுக்க போகிறேன் இதை நீங்கள் கேட்காம மூஞ்சிய சுளிக்காதீங்க தயவு செஞ்சு பெண்கள் கேட்குறாங்களோ இல்லையோ இது ஆண்கள் கேட்டே தீரணும் ஏன்னா இது பெண்களுக்கு எடுத்துரைக்கக்கூடியது ஆண்களாகத்தான் இருக்கணும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அது அம்மாவாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் உங்கள் பெண் குழந்தைகளாக இருந்தாலும் இதை நீங்கள் நாசூக்காவது எடுத்து கொடுக்கணும் ஏன் தெரியுங்களா பெண்கள் இந்த பிரச்சனையை வெளியே சொல்லாமல் இருக்கிறது தான் அவங்களுக்கு கேன்சர் நோயே வருதுங்க சமீபத்தில் ஒரு இரண்டு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி கோவையில் நான் ஒரு மார்க்கெட்டிங் சர்வேக்காக போயிருந்தேன் அந்த நேரத்தில் பெண்கள் சார்ந்த ஒரு பொருளை விற்பதற்காக போயிருந்த மார்க்கெட்டிங்கில் நான் சில பல கேள்விகளை பெண்கள் மூலமாக பெண்களுக்கு கேட்கும் போது தெரிஞ்சு கொண்ட விஷயத்த தான் அதிர்ச்சி ஊட்டும் விஷயமாக இருந்துச்சு பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருவதற்கு காரணம் அந்த பெண்தான் எப்படி அவர்கள் அணியக்கூடிய உள்ளாடைகளை ரொம்ப இறுக்கமாக தரம் இல்லாததாக அணியிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் பெண்கள் போடுற உள்ளாடைய வீட்டுக்கு வெளியே காய போட்டால் ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு அவங்க வீட்டுக்கு உள்ளேயே காய போடுவாங்க ஈரமாக காய போடக்கூடியது வீட்டுக்கு வெளியே போட்டால் சூரிய கதிர்வீச்சு பட்டு சூரிய வெப்பத்தால் அதில் இருக்கக்கூடிய எல்லாம் காணாமல் போகும் ஆனால் வீட்டுக்குள்ளே போடுறங்காட்டிக்கு அந்த ஈரம் மட்டும்தான் காராமல் போகுமே தவிர அதில் இருக்கக்கூடிய அணுக்கள் கழிவுகள் போகாது அது என்ன பண்ணும் மறுபடியும் மறுபடியும் அந்த உள்ளாடைகளை நீங்கள் அணியும் பொழுது உங்களுக்கே தெரியாமல் அது ஒரு ஸ்கின் அலர்ஜியாக தோல் சார்ந்த நோயாக வர ஆரம்பிக்குது அது முதல் கட்டம் அதற்கு அப்புறம் அந்த வேர்வை துளிகள் உடம்புல போய் உடம்புல இருக்கக்கூடிய அணுக்கள் நோய்களை பரப்பி அந்த நோய்கள் உடல் முழுவதும் பரவி பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தியிருது ஆதலால் உள்ளாடைகளை மிக முக்கியமாக பெண்களை தண்ணியில் தாங்க கொதிக்க வைக்கணும் அதில் தாங்க நீங்கள் வாஷ் பண்ணணும் ஜஸ்ட்டு தண்ணியில் நினச்சி போடுறதோ வாஷிங் மிஷினில் போடுறதோ பண்ணக்கூடாதுங்க பெண்கள் மிக முக்கியமாக உள்ளாடைகளை தண்ணீரில் போட்டு அதற்கு பிறகு துவையுங்கள் அதனால் என்ன ஆகுது அந்த துணி சார்ந்து இருக்கக்கூடிய வேர்வை சார்ந்து வரக்கூடிய கண்ணுக்கே தெரியாத கிருமிகள் காணாமல் போகும் ஒன்று ரெண்டாவது ஒரு ஆடையை அதிகபட்சமாக ஆறு மாதத்துக்கு மேலே பயன்படுத்தவே பயன்படுத்தாதீங்க நான் மூணு மாதம் சொல்லுவேன் கொஞ்சம் தரமான ஆடையாக இருந்தால் ஆறு மாதம் பயன்படுத்துங்க தயவு செஞ்சு உள்ளாடைகளை அதிக மாதங்கள் பயன்படுத்தாதீங்க கிழிஞ்சாத்தான் தூக்கி வீசுவன்னு நம்ம இருப்போம் அப்படி பயன்படுத்தக்கூடாது மூன்று மாதத்திற்கு மேலே உள்ளாடைகளை பயன்படுத்தாதீர்கள் உள்ளாடைகளை மினிமம் ஒரு நல்ல தரமான உள்ளாடைகளாக தயவு செஞ்சு பயன்படுத்துங்க அதற்கு அப்புறம் இறுக்கமான உள்ளாடைகளை பயன்படுத்தவே பயன்படுத்தாதீர்கள் உடம்பு வந்து வனப்பாக தெரியணும் அழகாக தெரியணும் அப்படின்னு பெண்கள் தெரிஞ்சுக்காம உடம்பை வந்து அழுத்தி துணியை போடுறாங்க உள்ளாடைகளையும் அப்படியே போடுறாங்க அதனால் அந்த ஓ இடத்துல இரத்த ஓட்டம் தடை ஏற்படுது அந்த இடத்துல வேர்வை தங்குது இது ரெண்டு ஆகிறதுனாலையும் கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அது மட்டும் இல்லாமல் செய்து உள்ளாடைகளை கலர் கலராக எடுக்கிறத விட்டுட்டு வெள்ளை நிற உள்ளாடையை எடுங்கள் இதில் ஒரு மிக முக்கியமான சூச்சவம் இருக்குது பெண்களே உங்கள் உள்ளாடைகளை வெள்ளை நிறமாக அணிந்து பாருங்கள் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மனசும் அமைதியாக இருக்கும் உங்கள் உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் எனதருமை தாய்மார்களே உங்கள் காலை தொட்டு பணிந்து கேட்டுக்கொள்கின்றேன் இந்த விஷயத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களை சார்ந்த பெண்களுக்கும் சொல்லுங்கள் இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆண்கள் இதை பல நபர்களுக்கு இந்த தகவலை பரப்பி கொடுங்க சின்ன விஷயந்தான் இதைய பயன்படுத்தினாவே மார்பக புற்றுநோய்க்கு அவங்க போக வேண்டியது இல்லை நிறையா பெண்கள் தனக்கு உடம்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன வழிகளையும் கூட தன் வீட்டில் இருக்கக்கூடிய கணவனுக்கோ தந்தைக்கோ தனது வீட்டில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்கும் கூட சொல்கிறது அந்த மாதிரி அவங்களுக்கு உள்ளுறுப்பு பிரச்சனைகள் வந்தால் வெளிப்படுத்தாமல் இருக்கிறத பெரும் பிரச்சனையே சின்ன புண்ணு தொடக்கத்திலையே பார்த்தா ஆரும் பார்க்காமல் விட்டால் அது நாரிறுன்னு வெ ஊர் சொல்லுவோம் அதுபடி தான் சின்ன சின்ன விஷயத்தை கவனித்து பண்ணுங்க இதை மிக முக்கியமாக பெண்கள் கவனித்து பண்ணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்காகத்தான் முழு விளக்கத்தோடு இது உங்களுக்கு விளக்கியிருக்கேன் அடுத்த பதிவில் மேலும் ஒரு ரகசியத்துடன் வந்து உங்களை சந்திக்கின்றேன் உணவே மருந்தாய் நீங்களே உங்களுக்கு மருத்துவராய் வாழ முடியும் ஆரோக்கியமாய் வெல்ல முடியும் நன்றிகள் கோடி இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க